ட்ரைலர் எப்படி இருக்கு, மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபீல் போய் அவங்ககிட்ட தெரியுது. ட்ரைலர் எப்படி? ஸோ இதை தேட்டரில் செலிப்ரேட் பண்ண உங்கள் எல்லாரோட சேர்ந்து கொண்டாட எல்லாருமே காத்துட்ருக்கோம். உங்கள் லவ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் பளிச்சுன்னு பயங்கரமாக இங்கேருந்து டால் அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சந்தோஷம் தானே, அண்ணன் கூட அண்ணன் பக்கத்தில் நின்றுருக்கோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் தான். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வந்து இவர் வந்து எனக்கு முக்கியமான தருணங்கள்லாம் அவர் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பில்லர் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து இவர் தான். ஸோ முதல்ல வந்து நம்ம லைகா ப்ரொடக்ஷன்ஸே தமிழ் குமரன் சார் மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க. என்னடா வாக்கிங் போக வைக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க சார், மேடைக்கு வந்திருக்காங்க. அடுத்தது யாரை கூப்பிட போறோம்ன்றது முடிவு. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சப்போஸ் நம்ம ஊர் சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு தோனி வந்தா எப்படி இருக்கும்? தோனி வரப்போறாரா? வராரா? பாரு மாசா இருக்கும்டா. தோனி வரல, ஆனா சேப்பாக்குமே இங்க ஸ்டேஜுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய 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 கைத்தட்டல் நான் எப்பவுமே சொல்லுவேன். கேமராக்கு முன்னாடி மட்டும்தான் நடிப்பாரு, மக்களுக்கு ஒன்றுனா துடிப்பாரு. நல்ல நல்ல கைத்தட்டலாடா எல்லாரோட அன்பண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேக்குதா? கேக்கலையா? ஆனா பின்னாடி மட்டும் கொஞ்சம் வைக்கல. என்னுடைய வாழ்த்துக்களை டான் திரைப்பட குழுவினர்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்திருக்கக்கூடிய சிவாவுடைய ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் திரைப்பட குழுவினருக்கும் திரையரங்க உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் திரையுலகைச் சேர்ந்தவர்களுக்கும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் திரு சுபாஷ்கரன் அவர்களுக்கும் சகோதரர் தமிழ் அவர்களுக்கும் அதே மாதிரி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் திரு கலை அவர்களுக்கும் டைரக்டர் திரு சிபி அவர்களுக்கும் அண்ணன் கனி அண்ணன் அவர்களுக்கும் எஸ் ஜே சூர்யா சார் அப்புறம் ஹீரோயின் பிரியங்கா. குறிப்பிட்டு சொல்லணுன்னா உண்மையாக இப்போது சினிமாவோட டான்னா அது சிவா தான். சிவா வச்சது தான் சட்டம். அதுக்காக ட்ரெய்லரில் அப்படி ஒரு டயலாக் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டைலாக் வச்சுருக்கீங்க கடைசியாக. அதே மாதிரி இப்போது சினிமாவில் ரெண்டு டான்னா ஒன்று சிவா இன்னொன்று வந்து அனிருத். இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக பாட்டு பாடினாலும் சரி லிரிக்ஸ் எழுதினாலும் சரி ஹிட் ஆகுது. ஏற்கனவே நிறையா வாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பர். அந்த வரிசையில் இந்த படத்துலேயும் அவங்களுடைய அந்த வெற்றி பயணம் தொடருது. இந்த படத்தை ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எனக்கு காட்டினாங்க, நான் பார்த்துட்டேன். அப்போ ரீரிகார்டிங் இல்லை. அப்போ பார்க்கும்போதே எனக்கு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு டாக்டர் படத்தை விட இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதோ பேசணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். கண்டிப்பாக சிவாவோட வெற்றி பட வரிசையில் இந்த படம் நீங்கள் எல்லாம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இது வந்து ஒரு காலேஜில் நடக்கிற ஒரு கலாட்டாவான ஒரு படம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க. அது தவிர ஸ்கூலில் நடக்கிற ஒரு எபிசோடு வருது. அது பயங்கர க்யூட்டாக பண்ணியிருக்காங்க சிவாவும் பிரியங்காவும். அண்ட் காலேஜ் போர்ஷனில் வந்து எஸ் ஜே சூர்யா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் படம் பார்த்ததுனால கதை சொல்லிடக்கூடாது. கடைசி ஹாஃப் அன் ஹவர் அதில் வந்து கனி அண்ணன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் முடியும் போது ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு. மே 13ஆம் தேதி இந்த படம் தமிழ்நாட்டில் ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறோம். படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் லைகா அகெயின் நிறைய படங்கள் பண்ணணும், அது எங்களுக்கே கொடுக்கணும். பணிபுரிந்த அத்தனை டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும், ஷோபி மாஸ்டர், கேமராமேன் எல்லாருக்கும், சிவாங்கி
அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ எங்கள் சார்பாக ஒரு நன்றி நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லணும்னா, ஏன்னா நிறைய நல்ல படைப்புகளை இதே மாதிரி சரியான நேரத்தில் சரியான விதத்தில் எங்ககிட்ட வந்து கொடுத்து இது எங்களை சந்தோஷப்படுத்துறீங்க. அதையும் தாண்டி ஃபஸ்ட்டு களத்தில் இறங்கணுன்னு சேப்பாக்கத்தில் அடிச்சிங்க சிக்ஸு, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ்நாட்டை இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அண்ணன் மாதிரி ஒரு டான் பார்த்துக்கிறாருன்னா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். தலைமை சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்குன்னு வாங்க. உங்களை மாதிரி ஒரு டான் எங்களை பார்த்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அண்ட் வி லவ் யூ ஸோ மச்ண்ணா. நன்றி.